இந்த வீடியோவை வழங்குவோர் அருண்மிக் செல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ் நர்மதா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில் நிலையம் அருகில் ரெடி ஃபார் பொசிஷன் நோ பிரியம்மாய் அருண்மிக் செல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ் நர்மதா கால் 2841 2841. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பிரேக் டவுன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 3ல பார்க்க போறது டே 98. ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்த மாதிரி தர்ஷன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு. இது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்ததுன்றது வேற, ஆனால் கமல் சாருக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இன்னைக்கு எபிசோட்லேருந்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இது இப்படியே போனாலும் இன்னைக்கு என்னதான் நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு வருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம், நாளைக்கு நம்ம பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே நம்ம மோகன் வைத்யாவும் ரேஷ்மாவும் போகிறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி கண்டஸ்டண்ட்டாக இருந்து வெளியே போனவங்க, நாலு பேர் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குமே ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றதுனால இவங்களை அனுப்புகிறாங்களா, இல்லை இவங்க போய் ஏதாவது குட்டியை குழப்ப போகிறாங்களா அப்படின்றது தெரில. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு நடந்ததுன்னா, நம்ம தலைவர் பயங்கரமான ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதில் அவர் எப்படி இருந்தார்னா, என்ன மாதிரியே தான் இருந்தார் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவர் ரொம்ப அழகாக இருந்தார். ராஜா கையை வச்ச பாட்டில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கழுத்தில் கட்சி ஃபிளாக் கட்டுன்னு ஒரு மாதிரி ரவுடி கெட்டப்பில் வந்து இறங்கினாப்புல, நம்ம கமல் சாரும் இன்றைக்கி புள்ளிங்கோவாக மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் உள்ளே வந்தோடனே ஏன்னா பிளாஸ்டிக் அதோட பயன்பாடு பற்றியும் அது எப்படி நிறுத்துறது அப்படின்றத பற்றியும், பிக்பாஸ் சீசன் 3ல நான் ஸ்விம்மிங் ஃபூலில் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அது எதுக்காகனா வெளியே மக்கள் கஷ்டப்படுறப்ப உள்ளே வந்து இவங்கெல்லாம் ஜாலியாக ஜலக்கிரீடை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அட்வைஸும் கொடுத்துட்டு என் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நான் வந்து எதுக்காக இங்கே வந்தனோ அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகம் டிவி வழியே அகத்திற்குள்னு போகிறாரு. நம்ம அதாவது உள்ளே போனவுடனே நம்ம என்ன ஃபீல் பண்ணுமோ அதே தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. சார் கெட்டப் பயங்கரமாக இருக்குது சார்னு சாண்டி சொல்ல, உங்களுக்கு பிடிச்ச கெட்டப் தான் பழைய கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோவை கொடுத்துட்டு உள்ளே உட்காராரு. உள்ளே போன உடனே அவர் யாரை போட்டு செய்கிறாருனா ஷெரீனை கேட்குறாரு. என்ன ஷெரீன் லெட்ரு மேட்ரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு, எல்லோரும் சிரிச்சிடுறாங்க. ஸோ ஷெரீன் அந்த லெட்டர் விஷயம் அவங்க கிழிச்சு போட்டது இதெல்லாம் ஒரு சைடு போகுது. அதுக்கு அடுத்து தான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வராங்க. அது என்ன டாபிக்னா நம்ம சாண்டி பாயின் பிரியாணி. ஸோ சாண்டி பாய் எப்படி சமையல் பண்ணுறாரு, உங்களெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாரா அப்படின்னு கேட்குறப்ப உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஒரு அதிர்ச்சி தகவல், சார் அவர் உங்களையே செய்யலான்னு பார்த்தாரு, கமல் சாருக்கு சமையல் பண்ண முடியுமான்னு கேட்டார் அப்படின்ட்டு. கமல் சார் உடனே டென்ஷன் ஆகிட்டு, ஏன்பா நான் நல்ல ஃப்ரெண்டு தானப்பா, ஏன்பா என்ன செய்யலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு கலாச்சின்னு இருக்காரு சாண்டியோட சமையலை. அப்போ தான் சாண்டி ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறாரு. ஒரு தடவை புதினா ஆம்லெட்டுன்னு ஒன்று போட்டு கொடுத்தாருல, அது புதினாவே கிடையாது, கொத்தமல்லி. அந்த கொத்தமல்லி குப்பைத்தொட்டியில் ஊந்துச்சான். ஸோ ஆல்ரெடி ஈ தோசை போட்டு ஃபேமஸ் ஆனவர் இப்போ குப்பைத்தொட்டிலேருந்து கொத்தமல்லி எடுத்து ஆம்லெட் போட்டு கொடுத்துக்கிறாரு. அது வெரி டேஸ்டின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கிறாங்க. இதை சாண்டி ரிவீல் பண்ணோடனே எல்லோரும் ஐயோ குப்பைத்தொட்டியில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஷெரீனு ஸோ க்ரோஸ் சாண்டி யூஆர் அப்படின்றாங்க. கமல் சாரே இதில் சிரிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்படியா இந்த காமெடியான விஷயங்கள்லாம் போச்சு, அடுத்து இமீடியட்டாக பிரேக்கை விட்டு வந்துட்டு எவிக்ஷனுக்குள்ளே போகலாமா அப்படின்னு தானே கேட்பாரு. ஆனால் இந்த தடவை பிரேக்குக்கு முன்னாடியே கேட்டார், முகின் உள்ளே வந்து மூணு பாக்ஸ் இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மூணு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராது. அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு மெடலை எடுத்து சாண்டியை போட்டுக்க சொல்கிறாரு. அது எதுக்காகனா ஃபைனலிஸ்ட்டுக்கான மெடல் அது. ஸோ சாண்டி போட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கடுத்து ஷெரீனை எழுப்பி எப்படி இதை கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு தோத்தவங்களை வெளியே அனுப்பிடலாமா, இல்லை ஜெயிச்சவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாமா அப்படின்லாம் நம்மக்கிட்டே கேட்டுட்டு, ஷெரீன் நீங்கள் ஒரு மெடலை எடுத்து யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே, நான் தர்ஷனுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. லாஸ்லியாவுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்லியாவையும் ஃபைனலிஸ்ட்டாக சேவ் பண்ணி விட்டுறாப்புல. அதுக்கு அடுத்து தான் ஒரு பிரேக் அவுட்டு கிளம்பி போயிடுவார் அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி கிளம்பி போயிட்டார். வர்றப்போ எவிக்ஷன் கார்டோட பிரேக்லேருந்து உள்ளே வரப்பே வராரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் எவிக்ட் ஆகி போயிட்டதுனால, அதாவது கவின் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டதுனால நீங்கள் எவிக்ஷன் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக எவிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மெடல் எடுக்க சொல்கிறாரு. அந்த மெடல் எடுத்தோடனே இதை தர்ஷன்கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சர்காஸ்டிக்கான கேள்வியெலாம் கேட்குறாரு. கேட்டு அதை நீங்களே போட்டு உட்காருங்க அப்படின்னுறாரு. ஸோ எல்லாருக்குமே தெரிய வருது தர்ஷன் தான் இந்த வாரம் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. கமல் சாரே சொல்கிறாரு, எப்படி நடந்ததுன்னே தெரியல, எனக்குமே ஷாக்காக தான் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் டைமாக
அதாவது அவங்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறப்பே தலைவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்புறமா தர்ஷன் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் விடைபெற்றுவாங்க அப்படின்றாரு. இது கொஞ்சம் லென்த்தாக போகுது, ஏன்னா தர்ஷன் எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறப்ப எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. முகின், சாண்டி, லாஸ்லியா, ஷெரின், அவனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சாண்டி ஒரு சைடு புலம்ப, லாஸ்லியா வந்து நான் போயிருக்கணும் நீ எப்படி போகலாம் அப்படின்னு அவங்க ஒரு சைடு புலம்ப, முகின் மட்டும்தான் நான் போயிருக்கணும்லாம் இல்லை மச்சி உன்னை மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுதாங்க. ஷெரின் பேசவே இல்லை, அழுதுனே தான் இருந்தாங்க, நீ போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்ட்டு. இப்படியா அந்த மூமெண்ட் போச்சு. ஷெரின் போயிட்டு பிகி என்ன நடந்தது பிகி என்ன நடந்ததுன்னு வேறு ஒரு சைடு கேட்டுருக்காங்க. லாஸ்ட்லியா பைத்தியமாகவே ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க வந்து இது எவிக்ஷன் கிடையாது, ஏதோ ப்ளே பண்ணுறாங்க, தர்ஷனை வெளியே கூப்பிட்டு வச்சு இது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பெணாத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு. நம்ம சாண்டியும் அதே மாதிரி பெணாத்திட்டு இருக்காரு, கேமராவெல்லாம் கழட்டிட்டாங்க, ஏதோ நடக்குது இது வந்து ப்ளே தான் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு சைடு காமெடி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் தர்ஷன் வெளியே கிளம்பிட்டாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அவர் மெடல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்ல இல்லை, மெடல் உடைச்சே ஆகணும் பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்புறம் மெடலை உடைக்கிறாரு, செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப யாருமே போய் ஃபோனை கூட எடுக்கல, தர்ஷனே போய் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அவரே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. எல்லோரும் அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மாதிரி நார்மலாகி ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவர் கூட. அந்த மெடல் உடஞ்ச மெடலை ஷெரின் எடுத்து வச்சுட்டு நான் இதை எடுத்து வச்சுப்பேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்கிறாங்க. தர்ஷன் ஒன்றே ஒன்று மட்டும் ஆரம்பத்துலேருந்து கேட்குறாரு, அவர் கொஞ்சம் கூட ஃபீலோ அதாவது ஃபீல்ன்றதை விட வருத்தமோ இல்லாட்டி எதுவுமே அவர் ஃபேஸில் காட்டிக்கல, ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தார். நான் தான் சொன்னல நான் போயிடுவேன் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் இருந்தது. அப்புறமா அவர் பிக்பாஸ்கிட்ட சிஷ்யா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தார். கடைசியாக பிக்பாஸ் இந்த வார்த்தையை சொன்னோடனே மெயின் டோர் வழியாக தர்ஷன் வெளியே கிளம்பிவிட்டார். ஸோ அவர் வெளியே போயிட்டார். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும், பிரேக் தான். பிரேக் முடிச்சு உள்ளே வந்தோடனே தர்ஷனை கூப்பிட்றாரு நம்ம தலைவர். கூப்பிட்டுட்டு இது ஒரு குறுகிய பாதை, இந்த பாதை தான் உங்களோட பெரிய பாதைக்கான வழி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்ததுக்கான அதாவது பிக்பாஸ்குள்ளே வந்ததுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணீங்க, நான் எனக்கே ஷாக்காக இருக்குது நீங்கள் எப்படி வெளியே போனீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எந்த விஷயத்தில் பிடிக்காமல் போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி திரும்பவும் கமல் சாரே இந்த இடத்துல என்ன அடிக்கடி பதிவு பண்ணுறாருன்னா இன்றைக்கி எபிசோடில், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீ தான் வின் பண்ணுவேன்ட்டு, பட் அது நடக்கலைன்றப்ப எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்கிறாரு இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே. அப்புறம் தர்ஷன்கிட்ட இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, நூறு நாள் ஒரு 10 படம் நடித்தா கூட கிடைக்காத ஒரு எக்ஸ்போஷர் இந்த பிக் பாஸில் வந்துடும், ஆக்சுவலாக அதுக்காக தான் நானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காமெடியெலாம் பண்ணிட்டு பார்த்துக்கோ இதுதான் உனக்கான வெற்றி அப்படின்றாரு. மக்கள்லாம் பயங்கரமாக கை தட்டுறாங்க, இதுதான் உன்னோட டானிக் மாதிரி, இந்த இதை பவர்லாம் எடுத்துக்கிட்டு நீ இன்னும் ஓடு, நீ கற்றுக்கிறத மட்டும் நிறுத்தாத அப்படின்ற மாதிரி நல்ல பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறமா ஒரு லேடி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது செட்டுக்குள்ளே அவங்கள கை காட்டி பாரு இதுதான் உன்னோட உண்மையான வெற்றி அப்படின்றாரு. இந்த இடத்துல மட்டும்தான் லைட்டாக தர்ஷன் எமோஷனல் ஆகிறாரு. அதுக்கப்புறமா ஹாப்பி குறும்படம், அந்த குறும்படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே போய் பேசுகிறாரு, எல்லாருக்குமே ஆறுதல் சொல்கிற நம்ம தர்ஷன். ஷெரினுக்கு வெளியே வந்து நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும், நம்ம சாண்டி முகின் இவங்களெல்லாம் ஜாலியாக இருங்க ஷெரினை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணிவிட்டு லாஸ்ட்லியாவையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் தர்ஷனை பற்றி பேசுகிறாங்க, நீ வெளியே போனாலும் நீ தான் உண்மையான வின்னர், நீ தான் இந்த இதோட வின்னர் அப்படின்ற மாதிரி சாண்டி சொல்கிறாரு. தர்ஷன் அதை எதுவுமே மைண்டில் எடுத்துக்காமல் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா விடை பெற்றார். கமல் சாரும் அவர் போகிற மாதிரியே நானும் போகிறேன், பட் திரும்பவும் சொல்லிடுறேன் இது ஒரு குறுகிய பாதை, இந்த பாதையிலிருந்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத கமல் சார் இங்கே பதிவு பண்ணுறாரு. இதெல்லாம் பதிவு பண்ணி முடிச்சுட்டு அவரும் கிளம்பிட்டாரு, தர்ஷனும் கிளம்பிட்டாங்க. கட் பண்ணால் வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க, வீட்டுக்குள்ளே எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்கோடு சுற்றினு இருக்காங்க. ஷெரின் தேம்பி தேம்பி அழுதுன்னு இருக்காங்க. நம்ம சாண்டி முகின் இவங்க ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, எப்படி அவன் வெளியே போனானே தெரில என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக ரொம்ப அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு பேசி பேசி அழுகிறாங்க. இது அப்படியே நார்மல் ஆகுது, எல்லாருமே வந்து ரியாலிட்டிக்குள்ளே வராங்க, அதாவது வெளியே போயிட்டான் இதுக்கு மேலே நம்ம நல்லா விளையாடணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு சாண்டி முகின்னு வந்துட்டாங்க. லாஸ்ட்லியாகவே வந்துட்டு ஷெரினை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படியா இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இருக்கிறது 4 பேர், அந்த 4 பேருக்குள்ளே என்னென்ன டாஸ்க் வரப்போகுது, யார் யார் வந்து வெளியே இருந்து உள்ளே வரப்போகிறா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் தான் ஃபைனல் வாரம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாப் தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.